Hallelujah, 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 praise the Lord, praise the Lord, praise the Lord, glory to God, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah.
பயம் ஒடி இருப்பாய், பயம் ஒன்று கண்டு
Come hallelujah, hallelujah, hallelujah. நீதியிலே நாம் நிலைநிறுத்த வேண்டும், நீதியில் நாம் நிலைநாட்டப்பட வேண்டும். அண்டவுடைய பிள்ளைகளே, யார் நீதி நிலைநாட்டப்பட்டார், யார் நீதிமானா இருந்தார்? வாசிப்போம் கலாத்தியர் 3 6-7 வாசிப்போம். அவர் கடவுளை விசுவாசித்தார், அவர் கடவுளை விசுவாசித்தார், அவரு கடவுளை விசுவாசித்தார். அதனால் கடவுள் அவரை தமக்கு ஏற்புடையவர் என மதித்தார். பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு வேதனைகள் இருந்தது, ஆபிரகாமுக்கு துன்பம் இருந்தது. அவர் கடவுளுடைய மகனாக இருந்தார், விசுவாசத்தின் தந்தையாக இருந்தார். பெற்றுக்கொள்ளக்கூடியது நீங்கள் விசுவாசத்தின் நிலை.
தாயவன் காத்திருக்கிறவன் உன்னுடைய ஒரு சில உறவுகளுக்காக, ஒரு சில உறவுகளுக்காக, இல்லை சமாதான உறவுகளுக்காக, இல்லை குடும்பத்தின் உறவு பேருக்காக, நீ அநீதிக்கு கூத்திருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய மகனாக இருந்தால், நீ உண்மையாகவே ஆண்டவருடைய மகனாக இருந்தால், அப்ரகாமே போல அவனுடைய வாக்கை ஒன்று நிறைவேறும் வரை விசுவாசத்தில் நீ நிலைத்திருக்க வேண்டும், நீ நீங்களே நிலைப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உறவுக்காகவோ இல்லை, எந்த மகனுக்காகவோ இல்லை, நீதியை இழந்து விடாதே. ஹல்லேலூயா. நீதிமானாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நீதியில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் நீதியில் நிலைத்திருக்கும் போது ஆண்டவராகிய கடவுளே ஆபிரகாமை போல நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிடித்த நிலை நாம் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு உந்த நிலை நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 6:16 உண்மையை உங்கள் இடை கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியே உங்கள் பார்வை கவசமாக அணிந்து நில்லுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நீ உலகத்தை கண்டு உலகத்துக்கு வரக்கூடிய அழிவை கண்டு உலகத்துக்கு வர இருக்கிற துன்பத்தை கண்டு உலகத்துக்கு வர இருக்கிற வேதனை கண்டு நீ பயப்படாதே. Hallelujah.
ஹல்லேலூயா இந்த கடல் தண்ணீரை நீ ஒரு நாள் தாண்டுவாய் ஹல்லேலூயா அந்த கடல் தண்ணீர் உன்னை அழிப்பதில்லை ஹல்லேலூயா ஆரம்பித்தேன் நான் ஆவியில் இருந்து செபிக்கும் போது
கதவை மகிமையாக நெருப்பாக ஒரு தூணாக அவர் இறங்கினார். அப்போது ஆண்டவரோடு திருப்பி பேச தெரியாதவனாக மறுபடி செவித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவராகிய கடவுள் கேட்டார், உனக்கு என்ன தேவை அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை கடவுள் கேட்டார். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பின்னர் உனக்கு என்ன தேவை என்று கடவுள் கேட்டார். நான் கூறினேன், எனக்கு அண்ணனும் தம்பியோ ஆளும் இல்லை, எனக்கு என்ன அப்பாவும் எனக்கு தேவை. அப்பா யாகியோடு அந்த காலத்தில் இருந்தார். எனக்கு என்ன தந்தை தேவை என்று கண்ணீரோடு கடவுளோடு கேட்டேன். அப்போது கடவுள் கூறினார், நீ விரும்புகிறதை நான் உனக்கு கொடுக்கிறேன், எனக்கென நீ என்ன கொடுப்பாய் என்று கேட்டார். ஆண்டவரோடு கடவுளோடு எதையும் பேச தெரியாத ஒரு ஞானம் இல்லாத அறிவில்லாமல் ஒரு சின்ன குழந்தையாக இருந்த அந்த நேரத்தில் கூறினேன், என்னை உமக்கு தருகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது கடவுள் கேட்டார், உன்னை எனக்கென கொடுக்கும் போது என்ன கொடுப்பாய், உன்னை எப்படி நீ எனக்கு கொடுப்பாய் என்று கேட்டார். அப்போது நான் கூறினேன், ஆண்டவரே எனக்கு அப்போது கடவே இதோ இந்த வசனத்தை என்னுடைய கருத்தில் கொடுத்தார். இந்த வசனம் இந்த வார்த்தையே இதோ கடவே எனக்கு கொடுக்கிறார். நீ உன்னை முற்றிலுமாக எனக்கு கொடுக்கிறாய், நான் உனக்கு பரிசாக உன்னை கொடுக்கிறேன். நீ கடலே கடந்து செல்வாய், நீ யாருமே கடந்து செல்வாய், நீ எனக்கு கொடுத்த 15 வயதிலே வாக்கு தத்த வசனம். ஹல்லேலூயா. கடவுளுக்கு என்ன கொடுக்க சொன்னதால் கடவுள் எனக்கு திருப்பி தந்த பிரைஸ் அனுபவத்தை இந்த செபத்தை விடும்படியாக அநேக சோதனைகள் வந்தது, எனக்கு கடவுள் தருகிறார். என்ன தருகிறார்? அதற்கு சாட்சியாக அநேகரிங்க இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்தவுடைய பிள்ளைகளே இதோ கடவுள் அனைத்தையும் தாண்டும்படி அனைத்து கடவுள் தாண்டி நான் ஆளுவேன். மகிமைக்குள்ள
Bala 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 b
I'm not
என்பது சிறுவை அடையாள போட்டு போடப்பட்டிருக்கிறது.
அவருக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஒவ்வொரு பகுதியையும் பொறுப்படுத்தி எங்களோடு இருந்தேன் அவரே நன்றி நாமத்திலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செல்கிறேன் சபையேற்கிற நல்ல